தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு வண்டியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை உறுதி செய்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கீழ்கோர்ட்டு வழங்கிய அந்த தீர்ப்பு கோகுல்ராஜ் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு எப்படி மிக மோசமாக நடைபெற்றது, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளியான யுவராஜ் எப்படி வந்து அந்த கொலையை செய்தார், அவரோடு அந்த கொலை குழுவை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றம் 10 பேருக்கு வந்து ஆயுள் சிறை விதித்தது. அதே தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருப்பது முக்கியமாக வரவேற்கக்கூடியது. அதுவும் நீதிபதிகள் ரமேஷ் அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் இந்த வழக்கு குறித்து அவர்கள் எடுத்த முனைப்பு, அந்த பிறல் சாட்சியானவர்களை வந்து பிறல் சாட்சியான அந்த பெண்ணை அழைத்து நீ பிறல் சாட்சியா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதையும் அது குறித்து அம்பலப்படுத்தியதும் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்படுகின்றது. காதல் எல்லோருக்கும் பொதுவானது. காதல் சாதி மாதிரி திருமணம் செய்தவர்களை படுகொலை செய்வது என்பது இந்த சமுதாயத்துக்கு கேடு, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில இந்த தீர்ப்பை நீதியரசர்கள் ரமேஷ் அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த தீர்ப்பை முதலில் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பை ஒட்டி உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த சூழலில் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் நீங்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீர்கள் வன்னியரசு? இது இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து உரையாற்றினார்கள். இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். இந்த அளவில் அந்த சட்டம் ஏற்றிவிட்டால் தமிழ்நாடுக்கும் அது பொருந்தும். ஆனால் அதற்கு முன்பாக இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருப்பதாக எல்லோரும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு முன்மாதிரியாக இருந்து ஒரு தனி சட்டத்தை இயற்றி இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கிறோம். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம், பல கோரிக்கை மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். இடதுசாரிகளோடு இணைந்து இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த கோரிக்கை சட்டப்பேரவையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கோரிக்கை அளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலில் இது வந்து மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம் என்பதால் இந்த கருத்தை இப்பொழுது சொல்கிறோம். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி வன்னியரசு.